கரூர்ல இருந்து வாங்கல் போற ரோட்ல அரசு காலனிக்கு பக்கத்துல நம்ம பட்ஜெட் குள்ள வர மாதிரி அழகழகான தனித்தனி வீடுகள் வந்துட்டு சூப்பர் சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க. பேங்க் லோன் அப்படினு பாக்கும்போது இவங்களே 80-90% வந்து பேங்க் லோனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறாங்க. இவ்ளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்களா? சோ நம்மளுடைய வசந்தம் நகர் தான். சோ வசந்தம் நகர் முன்னாடி தான் நான் இப்ப இருக்கேன். உள்ள போயிடு எப்படி அழகழகான வீடுகள் கட்டி இருக்காங்க அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு आवर சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கரூர் மக்கள் எதிர்பார்த்த மாதிரி கரூர்ல இருந்து வாங்கல் போற ரோட்ல அங்க பாத்தீங்கன்னா அரசு காலனிக்கு ஜஸ்ட் பக்கத்துலயே வசந்தம் நகர்ல அழகழகான வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல நிறைய புக்கிங்ஸும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி வீடு வாங்கி இங்க நிறைய பேர் வந்துட்டு குடியும் இருந்துட்டு இருக்காங்க. சோ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அழகான வீடு பாத்தீங்கன்னா தெற்கு பாத்து சைட்ல வந்து தெற்கு பாத்தையே உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. டோட்டல் லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1400 ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்திருக்காங்க. சோ பில்டிங் ஏரியா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்ல வந்துட்டு கவர் பண்ணிருக்காங்க. சோ இது கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2BHK ஹவுஸ்ங்க. இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு வாசல் வச்சிருக்காங்க, தெற்கு பார்த்தும் அதே மாதிரி கிழக்கு பார்த்தும் வச்சிருக்காங்க. சோ 100% வந்து வாஸ்து முறைப்படி எந்தெந்த ரூம் எங்கெங்க இருக்கணுமோ அவ்வளவு கன கச்சிதமா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. சோ வாங்க வீட்டுக்குள்ள போலாம். சோ நம்ம வீட்டு சுத்தியுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் கம்ப்ளீட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க வித் கேட்டோட கொடுத்திருக்காங்க. சோ கேட் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு போர்டிகோ ஏரியா கொடுத்திருக்காங்க. போர்டிகோ பாத்தீங்க அப்படின்னா நல்லா சன்ஷைன் வர மாதிரி நல்ல வெளிச்சமா நல்ல விலாசமா வந்து உங்களுக்கு போர்டிகோ ஏரியா கவர் பண்ணிருக்காங்க. போர்டிகோலயே வந்து பிளெயினா விடாம உங்களுக்கு வந்துட்டு டைல்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ போர்டிகோல இருந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரெண்டு ஸ்டெப் சரி ஹாலுக்கு போற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு இங்க பாத்தீங்க அப்படினா நல்ல ஸ்ட்ராங்கான வுட்ல வந்துட்டு மெயின் டோர் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல கலர் காம்பினேஷன்ல நல்ல யூனிக்கான டிசைன்ல வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க பக்கத்துல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு மிரர் வர்க் வெச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நீங்க வந்துட்டு வெச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பிளெயினா விட்டுருக்காங்க. சோ மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா உங்களுக்கு ஹால் ஏரியா கொடுத்திருக்காங்க. ஹால் ஏரியா வந்து டோட்டலா உங்களுக்கு 16x10 அளவுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஹால்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நல்லா தரமான உட்டில் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஹாலில் வந்துட்டு ரெண்டு டோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைட்ஸுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே போட்டிருக்க டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெர்டிஃபைடான ஒரு நல்ல கலர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸு. ஹால்லேருந்து அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து கிச்சன் ஏரியா. ஸோ கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x8 அளவில் ஒரு விண்டோவோட கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்துட்டு வால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்கெங்கே ஸ்விட்ச் போர்ட்ஸ் நெசசரியோ அங்கே எல்லாமே வந்து ஸ்விட்ச் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஃபினிஷிங்கில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்கிற டேப்ஸு ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாமே ஐஓசா சர்டிஃபைடு. மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. சிங்க் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. டோர் வந்து நல்ல உட்டில் நல்ல யூனிக்கான டிசைனில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ட்ரெண்டியாக இருக்குது. பெட்ரூமோட அளவு வந்து 16x10 அளவில் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க் பாத்ரூம்லேயும் வால் எல்லா சைடுமே வந்துட்டு டைல்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்கிற க்ளோசட்ஸு உள்ளே இருக்கிற ஸ்விட்ச் போர்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபைடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாச்சு பாத்ரூமில் உங்களுக்கு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைல்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டைல்ஸ் எல்லாமே வந்து வெர்டிஃபைடான டைல்ஸு, ஈஸி டு க்ளீன் அண்ட் அதே மாதிரி ஸ்கிப் ஆகாது. உள்ளே யூஸ் கொடுத்துருக்கிற க்ளோசெட்டு வெஸ்டர்ன் யூனிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிராண்டடான கம்பெனி ஐட்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் வந்துட்டு ஷெல்ஃபும் மேலே வந்து லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அன்ஃபர்னிஷ்டாக இருக்குது. நீங்கள் இதே வந்து ஒரு ஃபர்னிஷிங் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்துட்டு நல்ல ஒரு கபோர்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் பெட்ரூம். ஸோ இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x10 அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒன் விண்டோ இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே வந்துட்டு உங்களுக்கு லாஃப்ட்டு, அதே மாதிரி கார்னரில் வந்துட்டு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலில் ரெண்டு டோர் இருந்தது இல்லைங்களா, அதில் கிழக்கு பார்த்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம பின்னாடி வழியில் வரலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல செடிங்க வச்சுக்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் உங்களுக்கு பின்னாடி தான் இருக்குது. வெளியில் வந்து ஒரு அவுட்டர் பாத்ரூமும் வந்து அமைச்சிருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வீட்டுக்கு தேவையான பழங்கள், பூச்செடிகள் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் அமைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்த இந்த அழகான வீடோட ரேட் வந்து எல்லோரும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறக்கு அவ்வளோ இருப்பீங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் நான் சொன்னேன்னா ஷாக் ஆகிடுவீங்க. உங்களுக்கு வந்து 33 லட்சம் ரூபாய் முதல் வந்து இந்த வீடு ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இடம் ப்ளஸ் வீடு. இவ்வளோ அழகான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில், நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ரேட்டில் வந்துட்டு கண்டிப்பாக யாராலையுமே தர முடியாது. நம்ம வசந்தம் நகரில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. பேங்க் லோன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களே 80-90% வந்து பேங்க் லோனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க.